காமாட்சி தள்ளுவண்டியில பூ வியாபாரம் செய்யறவங்க. ஒரு சாலையோட ஓரத்துல அவங்க தள்ளுவண்டிய நிறுத்தி அதுல பூக்களை வச்சு வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுல கிடைக்கிற கொஞ்ச வருமானத்தை வச்சுதான் அவங்களுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவ பேரு மானசா. மானசா சுட்டி பொண்ணு. அவ பள்ளிக்கூடம் போய் படிச்சுக்கிட்டு இருந்தா. படிப்புல அவ ரொம்ப கெட்டிக்காரி. காமாட்சி மானசாவை பத்தி நிறைய கனவு கண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மானசாவை பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கணும்னு ஆசை. வாழ்க்கை இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பூ வித்துக்கிட்டு இருக்கப்போ காமாட்சி மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் காமாட்சிய தூக்கிட்டு போய் ஒரு மருத்துவமனையில சேர்த்தாங்க. அவங்களை செக் பண்ணின மருத்துவர் கண்டிப்பா 2 மாசத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு அவங்க கிட்ட சொல்லிட்டாரு. அதோட நிறைய மருந்து மாத்திரைகளையும் வாங்கி சாப்பிட சொன்னாரு. 2-3 நாட்கள்ல மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாங்க காமாட்சி. தினசரி பூ வியாபாரத்துல கிடைக்கிற வருமானம் தான் அவங்க வயிறு நிறைய காரணமா இருந்துச்சு. ஆனா அவங்களால இப்போ பூ வியாபாரத்துக்கு போக முடியாத சூழ்நிலை. படுத்துட்டே இருந்தா பசியாலேயே செத்துருவோன்னு நினைச்ச காமாட்சி ஒரு நாள் எழுந்து பூ வியாபாரத்துக்கு போறதுக்கு கிளம்பினாங்க. அப்போ மானசா அவங்க கிட்ட வந்தா. அம்மா, எங்க கிளம்பிட்டீங்க? வெளியே போறீங்களா? ஆமாடா செல்லம், பூ வியாபாரத்துக்கு போறேன். இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு அம்மா வீட்லயே இருக்கிறத சொல்லு. சாப்பாட்டுக்கு பணம் வேணும்ல? அம்மா பூ வியாபாரத்துக்கு போனா தானே ஏதாச்சும் பணம் கிடைக்கும். டாக்டர் 2 மாசத்துக்கு உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்களேம்மா. அவங்க கடமை சொல்றது, அதை சொல்லிட்டாங்க. ஆனா நாம அண்ணாடங்காட்சிமா, நாம வேலைக்கு போனாதானே நம்மளோட வயிற்று பசி தீரும். சரிடா செல்லம், நான் போயிட்டு வரேன், நீ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி கிளம்பி போயிட்டாங்க. பூ வியாபாரத்துக்கு போயிட்டு சாயங்காலம் வந்த காமாட்சி ரொம்ப டயர்டா இருந்தாங்க. அவங்களால உடம்புக்கு முடியவே இல்லை. வந்தவங்க உடனே படுத்துட்டாங்க. மானசாதான் அம்மா பக்கத்துல வந்து அம்மாவை கவனிச்சுக்கிட்டா. மறுநாள் காலையில காமாட்சியால எந்திரிக்கவே முடியல. ஐயோ, என்னால எந்திரிக்கவே முடியலையே, நான் பூ வியாபாரத்துக்கு போகலன்னா என் வீட்டுல எப்படி அடுப்பெரியும் அப்படின்னு சொல்லி முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாங்க காமாட்சி. அதை பார்த்ததும் மானசா சொன்னா, அம்மா இன்னைக்கு நீங்க பூ வியாபாரத்துக்கு போக வேணாம், நான் போய் பூ வியாபாரம் பண்றேம்மா. என்னடா சொல்ற, உன்னால எப்படி முடியும், நீ ரொம்ப சின்ன பொண்ணு, நீ போக வேணாம், நீ பள்ளிக்கூடத்துக்கு போ. இல்லம்மா, கையில காசு எதுவும் இல்லாததால டாக்டர் வாங்க சொன்ன மருந்து மாத்திரைகளை கூட இன்னும் நம்மளால வாங்க முடியல. இந்த நிலைமையில நான் பள்ளிக்கூடம் போனேன்னா உங்களுக்கு எப்படி மருந்து வாங்க காசு கிடைக்கும் சொல்லுங்க. அதனால நான் இன்னைக்கு பூ வியாபாரத்துக்கு போறேன். நான் போய் வியாபாரம் பண்ணிட்டு வரேன், அப்பதான் உங்களுக்கு மருந்து மாத்திரையும் வாங்க முடியும், நாம சாப்பிடவும் முடியும் அப்படின்னு அவ சொன்னா. காமாட்சியால எதுவும் சொல்ல முடியல. மானசா வீட்ல இருந்து கிளம்பினா. அம்மா பூ வியாபாரம் செய்யற தள்ளுவண்டி பக்கத்துல வந்து நின்னு பூ வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சா. ஆனா பெருசா எந்த ஒரு வியாபாரமும் நடக்கல. ச்சே, என்ன பண்றது, பெருசா வியாபாரம் ஆக மாட்டேங்குதேன்னு நினைச்சிட்டு இருந்த மானசா கடையில நின்னு கூவி கூவி விக்கிறதுக்கு பேசாம பஸ் ஏதாவது வந்து நின்னுச்சுன்னா பஸ்ல வரவங்க கிட்ட கொண்டு போய் விக்கலான்னு நினைச்சா. கொஞ்ச நேரத்துல அந்த வழியில ஒரு பேருந்து வந்துச்சு. அந்த பேருந்துல வந்த பையனிங்க கிட்ட கொண்டு போய் அவ பூக்களை வித்தா. அதுல கொஞ்சம் காசு கிடைச்சது. இப்படி அந்த சாலையில அடுத்தடுத்து வந்த எல்லா பேருந்துகள்ல வந்த பயணிங்க கிட்டையும் அவ பூக்களை கொண்டு போய் வித்தா. மழை மழைன்னு பூவெல்லாம் வித்து போச்சு. அன்னைக்கு பூ வித்த காசோட சாயந்தரம் வீட்டுக்கு வந்தா மானசா. அவ கையில ஓரளவு காசு இருந்ததை பார்த்த அம்மா கேட்டாங்க, என்னடா செல்லம், எப்படி இவ்வளோ காசு? எல்லா பூவையும் வித்துட்டேம்மா. எல்லா பூவையும் வித்துட்டியா? எப்படி, ஆச்சரியமா இருக்கே. அந்த ரோட்ல வந்து நின்ன பஸ்ல எல்லாம் ஏறி இறங்கி பஸ்ல இருந்தவங்க கிட்ட பூ வித்தேமா, அதனால எல்லா பூவையும் விக்க முடிஞ்சிச்சு, அதனாலதான் இவ்வளோ காசு கிடைச்சது. ஐயோ செல்லம், நானே பஸ்ல போய் பூ விக்க மாட்டேன், நீ ஏண்டா பஸ்ல போய் வித்த? பஸ்ல நீ போய் விக்கிறது எப்போ ஒரே மாதிரி இருக்காதுமா, ரோட்டை பார்த்து கிராஸ் பண்ணணும், சாலையில வாகனங்கள் எல்லாம் தாறுமாறா வரும், அதனால நீ இனிமே பஸ்ல போய் பூ விக்காத. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுமா, பஸ்ல ஏறி வித்ததுனாலதானே அவ்வளோ பூவையும் விக்க முடிஞ்சது, கையில காசும் இவ்வளோ வந்துருச்சு, நான் உங்களுக்கு வாங்க வேண்டிய மருந்து மாத்திரை எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போனா. கொஞ்ச நேரத்துல மருந்து மாத்திரை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வந்தா. மறுநாளும் அவ பேருந்துல ஏறி பூ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவ அப்படி பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஒருத்தர் பார்த்தாரு. அவரு அவளை கூப்பிட்டாரு. ஏ பாப்பா, இங்க வா,
அவளும் அவர்கிட்ட போனா. சொல்லுங்க ஐயா, என்ன பூ வேணும்? பாப்பா, உனக்கு எந்த ஊரு? நீ ஏன் பூ வியாபாரம் பண்ற அப்படின்னு அவர் கேட்டாரு. ஏன் கேக்குறீங்க? இல்ல பாப்பா, நீ மட்டும் தனியா வந்து நின்னு வியாபாரம் செய்யறியே, வேற யாரும் உன் கூட இல்லையா அப்படின்னு கேட்டாரு. அவர் அப்படி கேட்டதும் ஏன் இவர் இப்படி கேக்குறாரு? ஒருவேளை குழந்தைங்களை கடத்துற ஆளா இருப்பாரோ, எதுக்கும் கொஞ்சம் உஷாராவே இருக்கணும் அப்படின்னு அவ நினைச்சா. அவ பதில் சொல்றதுக்கு தயங்குறத புரிஞ்சுகிட்ட அவர் சொன்னாரு, பாப்பா, நான் பக்கத்துல இருக்க காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். இந்த பக்கமா அடிக்கடி வந்து போவேன், ஆனா உன்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. குழந்தைங்களை இது மாதிரியான வேலைகள்ல ஈடுபடுத்த கூடாதுன்னு சட்டமே இருக்கு. படிக்கிற வயசுல உன்னை யாரும் வேலைக்கு வச்சு இது மாதிரி பூ வியாபாரம் செய்ய சொல்றாங்களோ என்னவோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதான் கிளியர் பண்ணிக்கலாமேனு உன்னை கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னதை கேட்டதும் அவர் மேல அவளுக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஐயா, என் பேரு மானசா. எங்க அம்மா அதோ அங்க ஒரு தள்ளுவண்டி தெரியுது பாருங்க, அதுல வச்சு பூ வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டு நாள் முன்னால உடம்பு சரியில்லாம ஆயிருச்சு. ஆஸ்பத்திரியில செக் பண்ணி பார்த்தா டாக்டர் அம்மாவை கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. ஆனா அம்மா அப்படி ரெஸ்ட் எடுக்கணும்னா நான் அந்த பூ வியாபாரத்தை பார்த்தாகணும். இல்லைன்னா அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது, எங்க பசியையும் தீர்க்க முடியாது. அதனால நான் பள்ளிக்கூடத்துக்கு போகாம இந்த பூ வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ சொன்னதை கேட்டதும் அவளை பாக்குறப்போ அவருக்கு ஐயோ பாவம்னு தோணுச்சு. சரி பாப்பா, உனக்கு என்னால முடிஞ்ச உதவிய செய்யறேன், உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போவியா அப்படின்னு கேட்டாரு. அவளும் சரின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு அவரை கூட்டிட்டு வந்தா. அவ அம்மா உடம்புக்கு சரியில்லாம இருக்கிறத பார்த்த அவரு, என்னால முடிஞ்ச உதவிய நான் பண்றேன், எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும் உதவி கேக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அவரு சமூக வலைதளத்துல தனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை, நண்பர்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு எழுதினாரு. அதை பார்த்து நிறைய பேரு அவருக்கு பணம் அனுப்பினாங்க. அந்த பணத்தை எடுத்துட்டு மானசா வீட்டுக்கு போனாரு. மானசா கிட்ட அந்த பணத்தை கொடுத்தாரு. இந்த பணத்தை வச்சு உங்க அம்மாக்கு வைத்தியம் பாரு பாப்பா, உனக்கு எப்போ என்ன உதவி வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. அப்புறம் உங்க அம்மா உடம்புக்கு சரியான பிறகு பூ வியாபாரம் பண்ணுவாங்க, அது வரைக்கும் நீ பூ வியாபாரத்துக்கு போகாம பள்ளிக்கூடத்துக்கு போ, படிச்சு பெரிய ஆளாவா சரியா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மானசா சரின்னு சொன்னா. அவர் அங்கிருந்து கிளம்பி போனாரு. அவரை பாக்குறப்போ மானசாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் வியப்பா இருந்துச்சு. யாரு என்னன்னே தெரியல, நாமளும் உதவி ஒன்னும் கேட்கல, அவரா வந்தாரு உதவி பண்ணிட்டு போறாரு. இந்த மாதிரி சிலர் இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல இன்னும் மழை பெய்யுது. செல்லும், நீயும் வளர்ந்து படிச்சு பெரிய ஆள ஆனப்புறம் எல்லாருக்கும் உதவி பண்ணணும் சரியா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சரிம்மா, நான் எல்லாருக்கும் கண்டிப்பா உதவி பண்ணுவேம்மா அப்படின்னு அவ சொன்னா. ஒரு நாள் மத்தியான நேரம் தேவி பக்கத்து ஊர்ல இருக்கிற தன்னோட தோழிய பார்த்துட்டு ஊருக்கு திரும்பி போயிட்டு இருந்தா. உச்சி வெயில் சுல்லுன்னு அடிச்சுட்டு இருந்துச்சு. அந்த சாலையில அவளையும் இன்னொரு பெண்ணையும் தவிர வேற யாருமே இல்ல. அந்த பெண் தேவிக்கு கொஞ்சம் முன்னால நடந்து போயிட்டு இருந்தா. அப்போ ஒரு பையன் ஸ்கூட்டர்ல வேகமா தேவிய கடந்து போனான். அத பார்த்ததும் தேவி, யப்பா என்ன வேகமா போறான் இந்த பையன், எந்த மரத்துல போய் முட்டிக்க போறானோ அப்படின்னு நினைச்சா. அப்ப வேகமா பைக்ல போன அந்த பையன் தேவிக்கு முன்னால நடந்து போயிட்டு இருந்த பொண்ண இடிச்சு தள்ளிட்டு வண்டிய நிறுத்தாம போயிட்டான். பைக் இடிச்ச வேகத்துல அந்த பெண் பொத்துன்னு தரையில விழுந்தா. அத பார்த்த தேவி வேகமா ஓடிப்போனான். அந்த பொண்ணோட பக்கத்துல போய் பார்த்தா, அவ மூச்சு பேச்சு இல்லாம கீழே விழுந்து கிடந்தா. சாலையில பார்த்தா தேவி, அங்க தூரத்துல அந்த பையன் பைக்ல வேகமா போயிட்டு இருந்தான். அந்த பைக்கோட நம்பர் அவ கண்ணுக்கு தெரியல, ஏன்னா பைக் நம்பர் ரொம்ப சின்ன எழுத்தா எழுதியிருந்துச்சு. நம்பரைத்தான் அவளால பார்க்க முடியலையே தவிர, அவ தன்னோட மனசுல அந்த பைக்கோட கலரையும் அந்த பையனோட உருவத்தையும் பதிய வச்சுக்கிட்டா. தேவி தன்னோட போனை எடுத்து ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணினா. அவ போன் பண்ணின கொஞ்ச நேரத்திலேயே ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அந்த ஆம்புலன்ஸ்ல அந்த பெண்ணை ஏத்திக்கிட்டு அந்த பெண் கூட ஆம்புலன்ஸ்லயே மருத்துவமனைக்கு போனா தேவி. மருத்துவமனையில அந்த பெண்ணை மருத்துவர் செக் பண்ணிட்டு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த டாக்டர் சொன்னாங்க, நல்ல வேலை தலையில அடிபடல, உடம்புல அங்க இங்க லேசா அடிபட்டிருக்கு, ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா உடம்பு வலி இருக்கும், அதனால வலிய குறைக்க மாத்திரை கொடுத்துருக்கேன். ரெண்டு நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுங்க,
சரியா போயிரும் அப்படி சொல்லிட்டு தேவிய பார்த்து அவங்க சொன்னாங்க. நீங்க தான் இவங்கள ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு வந்து சேர்த்தீங்கல்ல, ரொம்ப நல்லது. உங்கள மாதிரி பொறுப்போட நடந்துக்கிறவங்களால தான் இந்த சமூகம் இன்னமும் உயிரோடு இயங்கிட்டு இருக்கு. வெரி குட், இப்படிதான் இருக்கணும். அப்புறம் அங்கிருந்து மருத்துவர் போயிட்டாங்க. தேவி அந்த பொண்ணை பார்த்தா, அக்கா ரொம்ப நன்றிக்கா, நல்ல நேரத்தில் நீங்க என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தீங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொன்னா அந்த பொண்ணு. இதுக்கு எதுக்குமா நன்றிலாம், சாலையில ஒருத்தர் அடிபட்டு கீழே விழுந்தா அதை பார்த்துட்டு சும்மா போக நான் என்ன மிருகமா சொல்லு. இன்னைக்கு உனக்கு நடந்தது நாளைக்கு எனக்கும் நடக்கலாம். அப்படி நடந்தா நான் இன்னைக்கு உனக்கு உதவி பண்ணின மாதிரி நாளைக்கு யாராச்சும் எனக்கு உதவி பண்ணுவாங்க. இது சக மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் பண்ற உதவிதாமா? ஆமா, நீ என்ன பண்ற? நான் வீட்டு வேலை பார்க்கறேங்க்கா. பக்கத்து ஊருக்கு போயிட்டு திரும்பிட்டு இருந்தேன். எவனோ ஒரு படுபாவி பைக்ல வந்தவன் என்னை இடிச்சு தள்ளிட்டு வேகமா போயிட்டான். தேவி தன்கிட்ட இருந்த பணத்துல 1000 ரூபாய் எடுத்தா. அதை அந்த பெண் கிட்ட நீட்டினான். இந்தாமா இதை வச்சுக்க, 2 நாள் ரெஸ்ட் எடு, வேலைக்கு போக வேணாம், உடம்பு சரியான பிறகு வேலைக்கு போ. இல்ல பரவாயில்லக்கா, வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் பணத்தை வாங்கறதுக்கு தயங்கினான். ஆனா தேவி வற்புறுத்தி அவங்க கிட்ட அந்த பணத்தை கொடுத்தா. அப்புறம் தேவி அங்கிருந்து கிளம்பிட்டா. விஜய் அலுவலகத்துல இருந்து வீட்டுக்கு வந்தான். ஆனா அவன் மனைவி தேவிய வீட்ல காணோம். எங்க போயிருப்பான்னு யோசிச்சவன் போனை எடுத்து அவளுக்கு போன் பண்ணலான்னு நினைச்சான். அப்போ தேவி வீட்டுக்குள்ள வந்தா. அவளை பார்த்ததும் விஜய் கேட்டான், என்ன தேவி உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர இவ்வளோ நேரமா? அதை ஏன் கேட்குறீங்க? அது ஒரு பெரிய கதை. மத்தியானமே என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ரோட்ல வந்துட்டு இருக்கிறப்போ பைக்ல வேகமா போன பையன் ஒருத்தன் எனக்கு முன்னால போன ஒரு பொண்ணை இடிச்சு தள்ளிட்டு நிக்காம போயிட்டான். நான் அப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு கையில செலவுக்கு 1000 ரூபாய் பணமும் கொடுத்துட்டு வரேன். அதான் இவ்வளோ நேரம். அவ சொன்னதை கேட்டதும் அவன் சொன்னான், ஓ அப்படியா, உண்மையிலேயே உன்னை பாராட்டணும். இப்படி உதவி செய்யறவங்க குறைஞ்சிட்டு இருக்கிற இந்த காலத்துலயும் நீ இப்படி உதவி பண்ணியிருக்க பாத்தியா, யூ ஆர் ரியலி கிரேட். தேங்க்ஸுங்க, இருங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு அவ காஃபி போட்டு எடுத்துட்டு வர போனான். உடனே அவன் சொன்னான், இரு இரு, நீ ஆஸ்பத்திரி அங்கே இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்திருக்க, ரொம்ப டயர்டா இருப்ப, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானே காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பதிலையும் எதிர்பார்க்காம காஃபி போட்டு எடுத்துட்டு வரதுக்காக அவன் சமையல் அறைக்கு போனான். 1 வாரத்துக்கு அப்புறம் ஒரு நாள் பக்கத்து ஊர் சந்தைக்கு போறதுக்காக சாலையில நடந்து போயிட்டு இருந்தா தேவி. அப்போ அவளை கடந்து பைக்ல ஒரு பையன் போயிட்டு இருந்தான். அந்த பைக்கை பார்த்ததும் அவளுக்கு அன்னிக்கு நடந்த சம்பவம் நினைவுக்கு வந்துச்சு. அந்த பைக்ல போயிட்டு இருந்தவனை கூர்ந்து பார்த்தா. அவன் அன்னிக்கு அந்த பொம்பளை இடிச்சு தள்ளிட்டு போனானே அவனேதான். டேய் நில்லுடா, வண்டி நிறுத்துடா சொல்லிட்டே அவன் பைக் பின்னாலேயே ஓடினா தேவி. பைக்ல போன பையன் திரும்பி பார்த்தான். பின்னால தேவி கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருந்தா. உடனே அவன் இன்னும் வேகமா வண்டியை ஓட்டினான். வேகமா ஓடினா தேவி அவன் பைக்கை எட்டி பிடிச்சா. ஆனா அவன் வண்டியை நிறுத்தாம வேகமா போயிட்டு இருந்தான். வண்டி தேவிய தரதரன் தரையில இழுத்துட்டு போச்சு. தேவி முழு பலத்தையும் கூட்டி அந்த வண்டியை இழுத்தா. இப்போ வண்டி நின்னுச்சு. வண்டியை விட்டு கீழே இறங்கினான் அந்த பையன். ஏன் என் வண்டியை பிடிச்சு எதுக்கு இழுக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் கோபத்தோட கேட்டான். எழுந்து நின்ன தேவி கேட்டா, ஏண்டா போன வாரம் ஒரு பொண்ணை இதே ரோட்ல வச்சு இடிச்சிட்டு வண்டியை நிறுத்தாம போயிட்ட? அது நான் இல்ல. போய் சொன்ன பல்ல உடச்சிருவன் பாத்துக்கோ. என்னடா வயசு உனக்கு, என்ன படிக்கிற? 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன், 12 வயசு ஆச்சு. பைக் ஓட்டிட்டு போறியே, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? இல்ல. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம எப்படிடா பைக் ஓட்டுற? இரு போலீஸ்க்கு போன் பண்றேன். ஐயோ வேணா ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, அன்னைக்கு வண்டியில இடிச்சிட்டு போனது நான் தான், தெரியாம இடிச்சிட்டேன். அவங்க கீழே விழுந்துட்டாங்களா, அதான் பயந்து வண்டியை நிறுத்தாம போயிட்டேன். ப்ளீஸ் ஆண்டி, போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு கெஞ்சினான் அவன். ஆனா தேவி அவனை கண்டுக்கல. ஃபோனை எடுத்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணினான்.
அவ ஃபோன் பண்ணின கொஞ்ச நேரத்துல போலீஸ் பெண்மணி ஒருத்தவங்க அங்க வந்தாங்க. அவங்க கிட்ட அன்னைக்கு அந்த பெண்ண அவன் பைக்ல வந்து இடிச்சிட்டு போனதையும் இப்போ நடந்ததையும் ஒன்னு விடாம அத்தனையும் சொன்னா தேவி. அதை கேட்ட காவல்துறை பெண்மணி உடனே அந்த பையனோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவர் அங்க வர வச்சாங்க. நடந்த எல்லாத்தையும் அந்த பையனோட அப்பா கிட்ட சொன்னாங்க அந்த போலீஸ். எல்லாத்தையும் அவர் அமைதியா கேட்டுக்கிட்டு நின்னாரு. அப்புறம் அந்த போலீஸ்கார பெண் சொன்னாங்க, இங்க பாருங்க, டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறது தப்பு. அதுவும் உங்க பையனுக்கு இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிற வயசு கூட வரல, அதுக்குள்ள உங்க வண்டியை எடுத்துட்டு ஓட்டிட்டு வந்திருக்கான். உங்க பையன் வண்டி ஓட்டிட்டு வந்ததுக்கு பெத்தவங்க உங்க மேல வழக்கு பதிவு பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன போலீஸ் அந்த பையனோட அப்பா மேல வழக்கு பதிவு செஞ்சு சிறையில அடைச்சுது. அந்த பையன் தன்னோட தவற உணர்ந்துகிட்டான். 18 வயசுக்கு பிறகு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து அதன் பிறகு வண்டி ஓட்டுவதுதான் சட்டப்படி சரின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான்.